ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நோபல் ஃப்ரம் ரிவ்யூ சீக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற படம் அமெரிக்கன் பயோகிராஃபிக்கல் காமெடி ட்ராமாவாக 2018 ரிலீஸ் ஆன த க்ரீன் புக். அந்த படம் என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம எப்பயும் போல அதோட சின்ன தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு பப்ல, ஒரு பார் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ டோனி லிப், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்னென்னா, ஒரு பியானோ பிளேயராக இருக்கக்கூடிய டாக்டர் டான் ஸ்ரேலி அப்படின்றவருக்கு, இவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு டிரைவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இவரை வேலைக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ரெண்டு பேரும் அந்த டிரைவராக இருக்கிற கட்டத்தில் இவருக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கு உண்டான கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ளான பழக்க வழக்கம், அதான் இந்த கதை. சரி, கதை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு. ரெஸ்டாரண்ட்னா ஒரு தேர்ட் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், 5 ஸ்டார் மாதிரி ஒரு தேர்ட் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மது, போதை, மாது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கலந்த ஒரு ஆட்டம் பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஹீரோ டோனி லிப், அதாவது டோனி வேலலோங்கா அப்படிங்கிறது தான் ஒரு பேர். ஆனால் அவருக்கு டோனி வேலலோங்கா அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர், வித் பவுன்சர் மட்டும் கிடையாது, அங்கே சப்ளை பண்ணுறது, அங்கே வெளியில் காரை பார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் அங்கே சாப்பிட வரவங்களோட காரை பார்க் பண்ணதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து ஒரு விசிட் பண்ணி உள்ளே வாங்க சார், இந்த டேபிளில் உட்காருங்க சார், இந்த டேபிளில் உட்காருங்க, ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அவர் சப்ளையர் கிடையாது, பட் வரவங்கள வந்து பீப்புளை வந்து லைக் மீட் டு அவங்கள வந்து ஹம்புளாக உட்கார வைக்கிறது, அந்த மாதிரியான வேலை பார்க்குறாரு. அதே சமயம் உள்ளே ஏதாவது பிரச்சனை ஆனாலும் அடிக்கி அடி உதக்கி உதக்கி கொடுத்து ஒரு பவுன்சர் ஒர்க்கும் அங்கே பார்ப்பார். ஏதாவது பிரச்சனைனா அங்கே வந்து அவர் மேனேஜர் டோனி லீப்புன்னு சொன்னால் போதும், எங்கேருந்து பறந்து வருவார் தெரியாது, அடித்து போக்கி தள்ளி கீழே விழுத்தாட்டிடுவார். அந்தளவுக்கு ஒர்க்கு வந்து அவர் பண்ணக்கூடிய ஆள், எல்லாமும் அங்கே வந்து அவர் இருக்கார் ஒரு மேனேஜருக்கு கீழே. சரியா, அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஹோட்டலோட ரெனோவேஷன், அந்த ரெனோவேஷன் பண்ணுறாங்க. அந்த ரெனோவேஷனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது, இப்போதைக்கு வேலை இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்துங்க அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லுது. ஸோ வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு எப்பயும் போல் வராரு. வந்தால் அவர் மனைவி கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு 2 மாதத்துக்கு வேலை இருக்காது, அடுத்து வீட்டுக்கு மளிகை ஜாமான் அது இது வீட்டு வாடகை எல்லாமே என் தலையில் தான் இருக்குது, இந்த 2 மாதத்தை நான் எப்படி இது பண்ண போகிறேன்னு தெரியாது. இப்போ இவ்வளோ நாளாக வேலை பார்த்த காசுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் வாழ்க்கை அப்படித்தானே, நமக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பத்தாது, அந்த பணம் அப்போக்கப்போ செலவாகும், சேர்த்து வைக்கிறங்கிற பண்பு அது நமக்கு இயற்கையிலே இருந்தாலும் அந்த மாத வருமானம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை நம்ம பண்ணணும். ஸோ ஒரு சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது இருக்கணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் இருந்துட்டுருக்காரு. திடீர்னு ஒரு கால் வருது நைட்டு, ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணால் அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டாக்டர் ஸ்ரேலே, டான் ஸ்ரேலேங்கிறவர் வந்து ஒரு டிரைவர் ஒருத்தர் தேடுறாரு, ஒரு 2 மாதத்துக்கு அவர் தேவைப்படுறதா சொல்கிறாரு. நீ ஏன் நான் சொல்கிற அட்ரஸில் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரோட ரெஸ்டாரண்ட் மேனேஜரை அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஓகே பாஸ், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்து 2 பிளாக் பீப்புள், அதாவது கலர் பீப்புள் தான் சொல்லுவாங்க அவங்கள நம்ம ஊரில் பிளாக் பீப்புள் அப்படின்னு சொல்லிடுறோம், கருப்பாக இருக்கிறவங்கன்னு அசால்ட்டாக சொல்லிடுறோம், அங்கே கலர் பீப்புள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க 2 வீட்டுக்கு நம்ம ஹீரோட டோனி லிப் அவரோட வீட்டுக்கே வந்து பிளம்பிங் ஒர்க் பார்க்க வராங்க. அப்போ வந்தால் அவங்க ஒய்ஃப் வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. பிளம்பிங் ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது அந்த கிளாஸ் எடுத்து அவங்க வாஷ் பேஷனில் வைக்கிறாங்க. நம்மால் அந்த வாஷ் பேஷனில் இருக்க கிளாஸ் எடுத்து டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி உள்ளே தூக்கி போடுறாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த நிறவெறியாக இருக்கிறவங்கிற மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து அந்த பிளாக் பீப்புளாமே பிடிக்காது, கலர் பீப்புளாக பிடிக்காது அமெரிக்காவில். ஓகே, அந்த மாதிரியான மென்டாலிட்டி இருக்கக்கூட வெள்ளைக்காரர் இவர். உடனே இவரும் அந்த அட்ரஸுக்கு தேடி போகிறாரு. அந்த அட்ரஸுக்கு தேடி போனால் அங்கே வந்து ஒரு பெரிய ஒபேரா ஹால், அந்த ஒபேரா ஹால் மாடியில் இவர் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஓகே, அங்கே போயிட்டு அந்த ஒபேரா ஹால் மாடியில் போய் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணால் இவருக்கு, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சார் வந்து உள்ளே இருக்கார், இப்போ அவங்க வந்துடுவார் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபில்லப் பண்ணுங்கள், உங்களை பற்றின ஒரு என்வலப் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் உங்களை பற்றி. ஓகே நான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மேலே போனால் உள்ளே பெரிய ஹால், ஹால் ஃபுல்லாக யானை தந்தம் ஒரு பக்கம், அதாவது அவர் நிறைய கிஃப்டாக இருக்குது, பெரிய பெரிய ஒரு ஆர்டிகல்ச்சரலில் இருக்கிற மாதிரி யானை தலை இருக்குது, தந்தம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது உள்ள, சின்ன சின்ன கிஃப்டாக ஒரு சைனீஸ் பொம்மை இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இவர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு வியப்பாக, என்னடா அது, இது வீடா இல்லை ஹாலா இல்லை எதுவும் மியூசியத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கமான்னு உட்காந்துருக்காப்புல மிரட்சியாக. அங்கேருந்து ஒருத்தர் வந்து நீளமா உடம்பு புழுக்க ஒரு துபாய் ஷேக் மாதிரி அங்கேயே போட்டுக்கிட்டு, வாங்க வாங்க உட்காருங்க, நான் தான் டாக்டர் டான் ஸ்ரேலே, நீங்கள் அப்படின்னா இல்லை நான் டிரைவராக அந்த மாதிரி வந்திருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தா அவர் ஒரு கருப்பர்.
இவர் கருப்பர்கள்னாவே இவருக்கு வந்து பிடிக்காது, ஐயோ இவனுங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் மேன். இவர் இவருக்கு ஹையர் பண்ணக்கூடிய இடத்துல ஹையராக்கியராக ஒரு ஒரு பிளாக் மேன்னா அவர் டாக்டர் டான் ஷ்ரேலினா இந்த மாதிரி உட்காருங்க, நீங்கள் எனக்கு தான் டிரைவர் தேவைப்படுதுன்னு கை கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு ராஜா உட்காரக்கூடிய சேர் மாதிரி அவங்க ஒரு இருப்பு இருக்குது அரியணை மாதிரி, அந்த மாதிரியான அவர்கிட்ட அந்த மாதிரி சேர் இருக்குது, அதில் வந்து அவர் உட்கார்றாரு, இவர் கீழே சேரில் உட்கார சொல்கிறாரு. அவருக்கு பார்த்தோடனே மனசுக்குள்ளே கடுப்பு, முகத்தில் அப்படியே ஒரு மாதிரி இப்படி இருந்தாலும் நம்ம டோனி லிப் வந்து அதை காமிச்சிக்காமல் ஓகே சார் உங்களுக்கு நான் டிரைவராக வரேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஓகே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நான் வண்டியில் நிறையா வண்டி லாரி ட்ரக்லாம் ஓட்டியிருக்கேன், அது போக எங்கள் பாசை நான் தான் காரில் வீட்டில் கொண்டு இறக்கி விட வர எல்லா வேலையும் பார்ப்பேன், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படியா, நீங்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், டிரைவராக மட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து என்னோடய ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கணும், அப்புறம் என்னோடய ஷூலாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே, ஏ உனக்கு வண்டி வேணால் ஓட்டுறேன், ஆனால் இந்த ஷூவை ஷைன் பண்ணி பாலிஷ் பண்ணி வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து உனக்கு லாண்ட்ரிலேருந்து எடுத்து வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது, இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் நான் யாரையும் ஹையர் பண்ணுவேன், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் காண்டாவார், சரி என்னால் வேலை பார்க்க முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வார்த்தை ஒன்று சொல்கிறார், நீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீ வந்து எல்லா சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி எனக்கு உன்னை சொன்ன அறிமுகப்படுத்தினவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஸோ அதனால் என்னோடய பயணத்துக்கு வந்து உதவுவ அப்படின்னு நினச்சேன், ஏன்னா ஒரு சவுத் டீப் சவுத் அதாவது நியூயார்க் டு அந்த ஏரியாவிலேருந்து சவுத் பிளேஸுக்கு போகிறாங்க ரொம்ப, அதாவது கென்டக்கி இந்தியானா பிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் இன்டீரியர் டவுன் மாதிரி தான் கொஞ்சம் இன்டீரியரான இடங்களில் இவர் வந்து போகிறாரு. இவர் ஒரு பியானோ பிளேயர், டாக்டர் இருந்தாலும் டாக்டர் கிடையாது, நான் மருத்துவம் பார்க்குறவன் இல்லை, ஐ ஆம் ஜஸ்ட் பியானோ பிளேயர், என்ன டாக்டர் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு சொல்லிக்கிறாரு. உடனே ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, டிரைவராக வேணாம் வேணா கூப்பிடு போ அப்படின்னு இவர் கிளம்பி போகிறார். நீ என்னமா இரு அப்படின்ட்டு போனால் அதே மாதிரி வீட்டுக்கு போகிறாரு, கால் வருது அந்த மாதிரி வந்துரு நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, எவ்வளோ சேலரிலாம் உனக்கு தரேன், வீக்லி ஒன்ஸ் தான் சேலரி, நீ இந்த மாதிரி கிளம்பி வா, நீ இந்த மாதிரிலாம் மற்ற வேலைகள் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி கால் வருது, இவரும் கிளம்பி போகிறாரு. போனால் இவரோட பயணங்கள் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்து பயணங்கள் ஒவ்வொரு ஊராக போகிறாங்க, கென்டக்கி போகிறாங்க, இந்தியானா போகிறாங்க, அப்புறம் பிர்மிங்ஹம்னு ஒரு ஏரியா போகிறாங்க, வரிசையாக ஒவ்வொரு ஊராக போகிறாங்க, காட்சிகள் கதையில் அப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷன், அதாவது நம்மளால் பொறுத்த வரைக்கும்னா ஸ்மோக் பண்ணாமல் நம்ம ஆள் இருக்க முடியாது, நம்மளால் காரில் போயிட்டுருக்கும்போது ஸ்மோக் பண்ணார், தயவுசு இந்த ஸ்டேரிங்கை ஒழுங்காக பிடிச்சி ஓட்டுங்கண்ணா, ஸ்மோக் பண்ணாதாங்க எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னா, ஓ ஆ அவ்வளோ பெரியவனா நீன்ற மாதிரி, எனக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னா, உனக்கு பிரச்சனை சொல்லல எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஸ்டேரிங்கை ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓட்டாத, ரெண்டு கையில் ஓட்டு எனக்கு உயிர் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது இவருக்கு கடுப்பாகும். அந்த மாதிரி கதை முழுக்க காட்சிகள் நகலும். சரி இப்போது நம்ம இந்த படத்தோட கேமராமேன் எப்படி என்ன அப்படின்னு பார்த்துலாம், அதாவது இந்த படத்தோட கேமராமேனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கேமராமேன் சீன் போர்ட்டர், சீன் போர்ட்டர் வந்து காட்சிகளை வந்து நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் நமக்கு எப்படி காமிச்சிருக்காருன்னா, ஒரு வைடாங்கிள் ஷாட் அந்த ஃப்ரேம் அப்படியே செட்டில் இருக்கும், ஆனால் அந்த சீனுக்குள்ளே ஒரு கார் வந்து நிற்கும், ஒரு வைடாங்கிள் ஷாட் இருக்கும், கதை முழுக்க வச்ச வைடாங்கிள் ஷாட்டு தான், யாராவது நடந்து அதுக்குள்ளே வருவாங்க, அந்த சீனை நோக்கி கேமரா நகலாது, அந்த கேமரா வச்ச இடத்துக்குள்ளே எல்லா சீனும் கன்வே ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸில் ஒரு பியானோ வாசிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும், அந்த ஸ்டேஜில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அப்படியே ஆடியன்ஸ் கீழே இருக்கிற மாதிரி, அந்த ஒரு பெரிய ஒப்பேரா ஹால் அப்படின்ற மாதிரி அங்கே அவர் வந்து வாசிப்பார், பியானோ வாசிப்பார், வாசிட்டு இருக்கும்போது அந்த இடத்த அப்படியே கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி சூழல் கிடையாது, இது வந்து 1962 1962 நடக்கிற கதை, இந்த 1962 அப்படின்ற ஒரு பீரியட் ஃபிலிமாக இதை காமிக்கிறாங்க. சரியா வந்து இந்த க்ரீன் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் இருக்குது, அந்த க்ரீன் புக்குங்கிறது அந்த கருப்பர்கள் மட்டும்தான் அந்த ரோட்வேஸை பயன்படுத்தணும், மற்ற மெயின் ரோடு ஒரு என்ஹெச் ரோடெலாம் நம்ம ஊரில் இருக்கல அந்த மாதிரியான ரோட்வேஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம், கேஷுவலாக வெள்ளைக்காரவங்க பயன்படுத்தலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் கருப்பர்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஏசியன் பீப்புள்ஸ் இந்த மாதிரி அவங்க வரையறுத்து வச்சுருக்காங்க, இவங்க மட்டும்தான் அந்த ரோட்டில் பயணம் பண்ணணும், இந்த ஹோட்டலில் தான் அவங்க தங்கணும், எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்றவங்க விட முடியாது, எல்லா ஹோட்டலையும் தங்கிட முடியாது, அதுக்காக இவங்களுக்குன்னு ஒரு புக் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, கருப்பர்கள் மட்டும்தான் அந்த புக்கை பார்த்து போகணும் வரணும். ஓகே அப்போ அந்த ஏரியா எப்பேற்பட்ட ஏரியாவாக இருக்கும் அப்படின்றப்ப அந்த ஏரியாவுக்கு நல்ல லொக்கேஷனாக கேமராவில் காமிக்கிற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி 1962 நடக்கிற கதைங்கிறதுனால இப்போ இருக்கிற மாதிரியான எல்இடி லைட்ஸோ டியூப் லைட்ஸ்லாம் கிடையாது, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரசன் லைட்டு சோடியம் லைட்டு இந்த லைட்டு ஃபுல்லாக மஞ்சள் கலரில் கொஞ்சம் வெளிர் மஞ்சளுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான கலரில் தான் நமக்கு காமிக்கும், பார்த்துருப்போம் நம்ம அந்த மாதிரி லைட்ஸ்லாம், அந்த மாதிரியான லைட்ஸ் தான் ஃபுல்லாக அந்த கடைகள்
அப்புறம் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஷாப்பிங் மால்ஸ், அப்புறம் அந்த ஆடிட்டோரியம், அந்த ஒபேரா ஹால், இவர் எங்கெல்லாம் பியானோ வாசிக்கிறதுக்காக போகிறாரோ, பார்லெல்லாம் போய் தண்ணி அடிக்க போகிறாரோ, அந்த இடங்கள்லாம் காமிக்கிற, அதாவது ஒவ்வொரு டீட்டெயில் அந்த லைட்டுக்குள்ளே அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரான கேமட்டோகிராஃபி இதில் பண்ணியிருப்பார், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காருக்குள்ளே ஏகப்பட்ட கான்வர்சேஷன், காருக்குள்ளே எந்த ஒரு ஷேக் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் மிரர் கண்ணாடிக்கு வெளியிலலாம் வரும், இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் பேசி முடித்தோன்னே அடுத்த சீனை அவ்வளோ மெனக்கடல், இவர் ஒரு வார்த்தை பேசி முடித்தோன்னே அவர் பேசுகிற சீனை காருக்குள்ளே ஒரு ஷாட்டு, அதே மாதிரி அவர் பேசி முடித்தோன்னே டக்குன்னு காருக்கு வெளியில் போய் கண்ணாடிக்கு வெளியிலேருந்து இவர் பேசுகிற ஷாட்டை நமக்கு தெளிவாக கேட்குற மாதிரி, இப்படி ஏகப்பட்ட ஷாட்டை வந்து நமக்கு அவ்வளோ அற்புதமாக காருக்குள்ளே போகிற மாதிரி காட்சி. அதே மாதிரி கார் வந்து ஒரு ஒரு ரோடை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கு, இவர் இந்த ஊரில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு வேறு எங்கேயோ போகிறாருன்னா, அந்த காட்சியெல்லாம் கேமராவில் காமிக்கும்போது ஒரு டாப் ஆங்கிளில் அந்த ரோட்டில் அவ்வளோ அழகாக பள்ளத்தில் மேட்டில் ஏறி இறங்க போகிறதுலாம், ஒரு டாப் ஆங்கிளிலேருந்து ஒரு ஏரியல் ஷாட்டாக அவ்வளோ அழகாக அந்த ஏரியாவை காமிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் கதை முழுக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கிறிஸ் போவர்ஸ் வந்து பியானோ, அதாவது இது உண்மையான ஒரு கதை சம்பவம், ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் டான் ஷிரேலின்னு ஒருத்தர் இருந்திருக்கார், அந்த டான் ஷிரேலியோட கதையை அப்படியே இவங்க எடுத்திருக்காங்க. ஓகேயா, அந்த டான் ஷிரேலியோட கதையை இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணப்பட்ட பியானோ, அதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ரிதம்ஸ், அதில் யூஸ் பண்ணப்பட்ட எல்லா நோட்ஸையும் கிளியர் கட்டாக நமக்கு கொடுத்தாகும். சரியா, அப்போது அவங்க இதுவரைக்கும் அவரோட ரெக்கார்டிங்ஸில் பண்ணது தான் இதில் நமக்கு ஃபுல்லாகவே வாசிச்சிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒரு ஜாஸ் ஜாஸ் தான் மோஸ்ட்லி அங்கே கேட்கும், ஒரு ஜாஸ் மியூசிக் அதை ஃபுல்லாக இது பண்ணுறது, ஒரு சிஎல்ஓ பிளேயர் அவர் கூடவே இருப்பார், அப்புறம் ஒரு பாஸ் வயலின் பிளேயர் எப்போயுமே அவர் கூட இருப்பார். அதெல்லாம் நமக்கு கன்வே பண்ணுற விதம் அந்த ஓகே நம்மளும் அந்த ஷோவை பார்க்குறோம், அவர் பியானோ பண்ணுறதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான தான் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த படத்தில் வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் இவங்க ரெண்டு பேர் தான். ஹீரோ வந்து விகோ மார்டன்சன். விகோ மார்டன்சன் வந்து உங்களுக்கு தெரியும், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஆரகான், கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் சமீபத்தில் வந்த படம், அப்புறம் இப்போது இந்த கிரீன் புக், அவரோட படங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு நேர்த்தியாக நடிக்கக்கூடியவர். இந்த படத்துக்காக ஒரு 23லேருந்து ஒரு 26 கிலோ வெயிட்டு கூட்டியிருக்காரு. ஒரு அந்த கேரக்டர், அந்த விகோ மார்டன்சன் அப்படிங்கிற, அதுவுமே ரியல் கேரக்டர், அந்த டிரைவரை வர கேரக்டர் அதான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அதுக்காகவே தன் உடலில் எடையை வந்து ரொம்பவுமே கூட்டி நம்ம பார்க்கும்போது அவர் எப்போ பார்த்தாலும் பர்கரு பீஸானு மடச்சு தின்னிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த படம் முழுக்க காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு மெனக்கடல், அவர் ஆள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்லிம்மாக ஃபிட்டாக அவ்வளோ சூப்பராக பால் வீசி சண்டையெல்லாம் போடுவார், அவர் இதில் வந்து தொப்பை இங்கே போய் அகலமான உடம்பா ஒரு பவுன்சர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட சப்போர்ட்டிங் ஆக்டர், அதாவது ரெண்டாவது ஹீரோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான ஆஸ்கார் அவார்டு இந்த படத்தில் வின் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அவரோட ஆக்டிங் இருந்திருக்கு பார்த்துங்க. மகர்ஷலா அலி அவர் தான் இந்த படத்தில் வந்து டாக்டர் டான் ஷிரேலி அப்படின்ற கேரக்டர், பியானோ பிளேயர்னா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஜென்யூனாக, நீ இப்படி தான் மனைவிக்கெலாம் ஒரு சில சமயம் வந்து இவர் லெட்டர் எழுதுவார், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சீச்சி இவளுக்கு அப்படி இல்லக்கூடாது, அடி அடி அடி, நீ அன்னைக்கு பார்த்தீங்களா நீ வச்ச அன்னைக்கு குழம்புது, அதே மாதிரி இன்றைக்கும் அதே வச்ச குழம்பு தான், இந்த ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்படியே உனக்கு லெட்டர் எழுதுறேன், இப்படி தான் எழுதுவார். ஐயோ அப்படிலாம் எழுதக்கூடாதுங்க அவங்களுக்கு. அவர் எழுதுகிற லெட்டரெல்லாம் நம்ம இந்த படத்தில் வந்து கேட்டோம்னா நம்ம அப்படியே வாழும், நம்மளும் இந்த மாதிரி லெட்டர் எழுதலாமே நமக்கு வேண்டியவங்களுக்குன்ற மாதிரி. நீ எப்படி இருக்க, நான் உன்னுடைய உனக்கும் எனக்கும் வந்து தூரங்கள் தான் மிச்சம் இருக்குது, ஓகேயா, உனக்கும் எனக்கும் இடையில் நம்மளுடைய காதல் தான் கூட இருக்குது, நான் உன்னை நினைக்காத நாள் இல்லை, அப்படி இப்படின்னு அதில் வர வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நமக்கு சே இந்த மாதிரி லெட்டர் இந்த படம் முழுக்க எழுதிட்டு இருக்கலாம் போலையே அப்படின்ற மாதிரியான நிறையா சீன்ஸை வந்து அவருக்கு சொல்லி கொடுப்பாரு மஹர்ஷாலா அலி. நீ நீட்டாக எழுதியா என்னையா, நீ ஒரு ரவுடி லுக் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் உன் மனசுலேருந்து உன் மனைவிக்கு எழுதுகிற லெட்டரை வந்து அவங்களுக்காக நீ பண்ணுற தெளிவாக எழுது அப்படின்ட்டு சொல்கிற சீனாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சில இடங்களில் இவர் கருப்பர் அப்படிங்கிறதுனால இவரை வந்து பார்க்குற இடத்துல நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ என் ஹோட்டலில் வந்து பியானவே வாசிக்கலாம், என் ஹோட்டலில் வந்து சாப்பிடக்கூடாது, என் ஹோட்டலில் வந்து நீ எந்த ஒரு பாத்ரூம் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, உனக்குன்னு வெளியில் நான் மரக்கட்டையில் வெளியில் கட்டி வச்சுருக்கேன், அங்கே வந்து மிருகங்களும் உன்ன மாதிரி பிளாக் பீப்புளும் தான் போவாங்க, அங்கே போகணும்னு சொல்கிற இடத்துலலாம் அப்போ நம்மளுக்கு உண்டான கலையை மதிக்கிறானுங்க, ஆனால் நம்ம யாருங்கிற அந்த கருப்பைங்கிறத நினச்சிக்கணுங்க மம்புளுக்கிறானுங்கிற சீன்ஸ்லாம், நான் யார், நான் வந்து ஒரு கருப்பேன் ஆனால் ஹைராக்கியனான பீப்புள்ஸ்க்கு நான் வாசிக்க தேவைப்படுறேன், அதே சமயம் கருப்பேன் அப்படிங்கிறத தூக்கி போட்டுறீங்க, அப்போ நான் மனுஷன் அப்படிங்கிறதே நீங்கள் என்ன தான் என்னை போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்கன்ற சீன் எல்லாம் அள்ளு விருப்பம் அப்படின்னு நிஜமாவே நான் பார்க்கும்போது அவ்வளோ சங்கட்டமாக இருக்கும்.
சார், ஒரு கீழ்மட்டத்துலேருந்து மேலே வர்றவன் தான் யார் அப்படிங்கிறத நிரூபித்தாலும் அந்த இடத்துல மக்கள் வார்த்தைகளில் அப்பப்போ ஏ இவன் அவன் தானே, இவன் என்ன அப்படி சும்மா வந்திருப்பான் அப்படின்ற மாதிரியான சீன்ஸ்லாம் நம்ம ஊர்களில் இந்த மாதிரியான படங்கள்லாம் அடுத்தடுத்து இந்த ஒரு பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம ஊர்லலாம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரியான படங்கள் நிறையா சாத்தியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி படம் முழுக அவரோட நடிப்பு அவ்வளோ சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பார். சரியா, இந்த படம் பாப்தா அவார்டு வின் பண்ணியிருக்கு, கோல்டன் குளோப் அவார்டு இவர் வின் பண்ணியிருக்காரு, இந்த மஹர்ஷாலா அலி வின் பண்ணியிருக்கார் டாக்டர் டான் ஷ்ரேலின்ற கேரக்டரில் பண்ண இவர். அதே மாதிரி இந்த படம் வந்து மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கான அவார்டுமே இந்த படம் வந்து க்ரீன் புக் வின் பண்ணியிருக்கு. ஓகே, நான் பேசின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குறிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.